தலைமுடி வந்து தலைமுடியோ தாடியோ மீசையோ நரைத்து போய்விடும். ஒரு வயசுக்கு மேல என்ன செய்யும், நரைச்சிரும். இப்படி நரைச்சு போச்சுன்னு சொன்னா, ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நரைச்சு போச்சுன்னு சொன்னா அவங்க வந்து அதை நிறைய மாத்திக்கிடலாமா, நிறையோடவே காட்சி வரணுமா அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மாத்த சொல்லிதான் வலியுறுத்திருக்கிறார்கள். மாத்திரா நல்லது. எப்படி மாத்துறார்கள்னா, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னல் யஹூத வன் நசாரா லா யுஸ்பிஹூன ஃபஹாலி போகும். யஹூதிகளும் நசாராக்களும் வெளுத்து போன முடிகளுக்கு அவர்கள் சாயம் ஏற்ற மாட்டார்கள், ஃபஹாலி போகும். நீங்க அவங்களுக்கு மாற செய்யுங்க, தப்பு கிடையாது, நீங்க மாற்றமா நடங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3462 ஹதீஸும் 5899 ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கிறோம். அதனால முடியல வந்து மாற்றம் செய்ய பர்பஸா வலியுறுத்துறாங்க. அதை வெளுத்து போச்சுன்னு சொன்னா வெள்ள வெள்ளேர்ந்து இல்லாம அதை கொஞ்சம் மாத்திக்கிறேன்னு, ஏதாவது ஒரு கலரை கொடுத்து மாத்திக்கிறேன்னு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நபிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா, அவர் வந்து மக்கா வெற்றியுடைய நேரத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவிடாது கடைசி காலத்தில். அப்ப அவரை இந்த மக்கா வெற்றியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அபூ குஹாஃபா கூட்டிட்டு வர்றாங்க. வந்தா அவருடைய தாடி தலைமை என்ன செய்து பயங்கரமான வெள்ள வெள்ளையர் இருக்கிறது. அப்ப நபிசுல்லா சொன்னாங்க கடுமையான வெள்ளையா இருந்துச்சான். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க வைரு ஹாதா பிஷையின், எதையாவது போட்டு இந்த கலரை மாத்துங்க. வயசான ஒருத்தர் அபூபக்கர்ல இல்லாமே அவங்களே ரசூலுல்லாஹோட வயசுக்கு நிகரானவங்க, அவங்க தரப்பனா ஒரு 20 வயசு 25 சேர்த்துக்கிறங்க. அப்ப வந்து நல்ல ஒரு கூடுதலான வயசு உள்ளவர் அவர் வந்து எல்லா தலைமுடி தாடி எல்லாம் வெள்ள இருந்த உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஐயுரு ஹாதா பிஷையின், இதை எதையாவது போட்டு மாத்துங்க. வஜித்த நிபு சவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா போலி கூடாது இஸ்லாத்துல, இப்ப கூந்தல் வைக்கிறது ஒட்டுமொழி கூடாது நாங்கள்ல போலி. ஆனா கலரை வந்து கருப்பாக்குனீங்கன்னா அவங்களுக்கு நரைக்கவே இல்லைன்னு காட்டிடும். கருப்பு இல்லாத வேற கலர் போட்டோம்னு சொன்னா கலர் மாத்திருக்கு, நரைச்சு போச்சு, ஆனா மாத்திருக்குன்னு தெரியும். அதனால நீங்க கலரை மாத்துல, மருதாணி கலரு, பிரவுன் கலரு, டார்க் பிரவுனு, லைட் பிரவுனு, அது மாதிரியா உள்ள எத்தனை வண்ணங்கள்லாம் இருக்கிறது, அது மாதிரி நீங்க மாத்துங்க. வெஜிடபிள் சவாத், கருப்பை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 3925 ஹதீஸ்ல பாக்குறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நரைமுடிக்கு சாயம் போட்டிருக்கிறாங்களா, போட சொன்னாங்க. அவங்களுக்கு நரைமுடிக்கு சாயம் போட்டிருக்கிறாங்களான்னு கேட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரைமுடிக்கு வந்து சாயம் போட்டிருக்கிறாங்களான்னு. அப்ப அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நீங்க சாயம் போடுற அளவுக்குலாம் நரைமுடி இல்லை, சும்மா ஒண்ணு அவ்வளவு வயசான பிறகும் கூட அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு 10-15 அந்த மாதிரி ஒன்னொன்று முடிகள் தான் அவங்களுக்கு நரைத்து இருந்தது, அந்த நிலையில மொத்தா போயிட்டாங்க. அதனால அவங்க சாயம் போடுற அளவுக்குலாம் வரல, நிறைய வந்துட்டானே சாயம் போடுவோம், ஒரு 10-15 முடி மொத்தத்தில் அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அந்த அந்த கருப்பு முடியல மறைஞ்சிக்கிறோம். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அந்த சாயம் போடுகிற அளவுக்கு நினைக்கல, அங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு இருந்தா விட்டுடலாம், ஒரேடியா எல்லாம் வெளுத்து போற மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னா அதிகமான அளவுக்கு நரைச்சு போச்சுன்னு சொன்னா சாயம் போடுவதுதான் நல்லது. சாயம் போடாம இருக்கிறதை விட அதை வந்து மாற்றம் செய்யுங்க, யகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க என்று சொல்லு சொல்லாச்சும் சொல்லி சாயம் போடுங்கன்னு சொல்ற காரணத்தினால அதை ஏதாவது ஒரு கருப்பு தவிர உள்ள எந்த கலரையாவது போட்டு அதை மாற்றி கொள்வதுதான் சுன்னத்து அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். ரசூல் சல்லாஹ்னு போட்டதுல என்ன அவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு தான் நடக்கிருந்துச்சு, இது முஸ்லீம்ல 4318 ஹதீஸ்ல இருக்கிறது. திருமதியில 1674 ஹதீஸ்ல இருக்கிறது ரயிரு ஷைப, நிறைய மாற்றுங்கள். ஒலாத்து சத்திஹு பில் யஹூத், யஹூதிகளுக்கு போல நீ ஆயிராதீங்க, நிறைய மாற்றுங்க. நிறைங்கிறது வந்து மாற்றப்படணும், வெளியே விளையாந்து இருந்தா தான் நல்லதுன்னு போயிடக்கூடாது. அதை ஏதாவது ஒரு வகையில் என்ன செய்யணும், மாத்தனு மாத்துவது வந்து ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர்னா பரலுங்கிற அளவுக்கு உள்ளது இல்ல, அது எகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு பர்பஸா சொல்ற காரணத்தினால மாத்தாமல் இருக்கிறது நல்லது, நாங்க இயற்கையா இருக்கணும்னு நினைக்கிறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பாக்குறார்கள், அபூபக்கருடைய தரப்பனார பார்த்து சொல்றாங்க, பொதுவான ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதனால நிறைய முடிகளை வந்து மாற்றிக்கொள்வதுதான் சுன்னத்து, அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து கருப்பை தவிர்த்திடணும். கருப்பை தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஒரு காலம் வரும்,
அவர்கள் கண்ணங்கரையர் என்று முடிக்கு சாயம் ஏற்றுக் கொள்வார்கள். அவங்க லாயுரே உன ராயகத்தில் ஜன்னா, அவங்க வந்து சொர்க்கத்து வாடகை கூட அடைய மாட்டார்கள். கண்ணங்கரே என்று சாயம் ஏற்றிக் கொண்டார்களே, ஆனால் சொர்க்கத்து வாசனையை கூட அவங்க அடைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு நஸ்ஈல 4988, அபுதாவுதுல 3679, முஸ்னத் அகமதுல 2341 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கருப்பு வந்து குற்றம், இல்லவிலேந்து போனதை வந்து கருப்பாக்கணும் சொன்னா நமக்கு இளமை திரும்பிடுச்சுன்னு மக்களை ஏமாத்துற மாதிரி ஆகுது. கருப்பு இல்லாம பிரவுனும் லைட் பிரவுன் மாதிரியான கலர் நிறைய வருது, பல வண்ணங்கள்ல வந்து அது மாதிரி ரோஸ் கூட கிடைக்கிறது, மஞ்சள் கிடைக்கும், இது மாதிரி ஏதாவது ஒன்னு கலரை போட்டு நினைக்கிற வேண்டியது மாத்திக்கிற வேண்டியது. கருப்பை மட்டும் தவிர்த்துக்கிறனும், அப்ப கருப்பை தவிர்க்கணுங்கிறதும் அவசியம், மாத்தணுங்கிறதும் அவசியம். அவசியம் பண்ணுங்கிற அளவுக்கு இல்லாட்டா கூட அதான் நல்லது. மாத்திரம் அனுமதினு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அது எகுதிகளுக்கு மாறு செய்யுங்கள்னு சொல்வதன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதை வலியுறுத்துறாங்க. கருப்பு அணிங்கிறது பயங்கரமான குற்றம். ஏன் குற்றம் கேட்டா சொர்க்கத்தின் வாடகை கூட அவங்க அடைய மாட்டார்கள் என்று சொல்றாங்க, அது வந்து பெரிய குற்றமாயிரும். கருப்பு கலரை மட்டும் தவிர்க்கணுமே தவிர மற்ற வண்ணங்கள்ல எல்லாம் தலைக்கு தாடிக்கு மீசைக்கு சாயங்கள் போட்டுக் கொள்வது வந்து தப்பு இல்லை.